ஏதோ பிளான் பண்றா. எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். மேடம் ஏதோ திட்டமுறங்கன்னு நினைக்கிறேன். முடிஞ்சா என்ன திட்டம் கண்டுபிடிக்கணும். எப்படி சார்? நீங்க சொல்றது எல்லாமே சரிதான் திவ்யா. ஆனா நீங்க சொல்றதுக்கு எதுமே சரியான ஆதாரத்தை காட்ட முடியலையே. நான் எப்படி ஆர்கியூ பண்றது? வெறும் கற்பனை குற்றச்சாட்டுகளை எதிர்வாதமா வைக்க முடியாது. அது மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். சார் கொஞ்சம் டைம் கேட்டு பாருங்க. கேட் என்னமா பிரோஜனா? உங்க புருஷனே கொலை செஞ்சத ஒத்துக்கிட்டாரு. இதுவரைக்கும் அவராலயே மாத்தி சொல்ல முடியல. என்னால எதுவுமே பண்ண முடியாது. நடக்கிறது நடக்கட்டும். நீங்க உங்க இடத்துல போய் உட்காருங்க. நான் பாத்துக்கறேன். சார் பாத்துங்க சார். போங்க சார். உட்காருங்க போங்க. சரி வாமா. ஆகாஷ் கொலை வழக்கு ஆரம்பம். ராஜா 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 யுவர் ஆனர், ஆகாஷ் கொலை வழக்கை இதற்கு மேலும் தாமதப்படுத்துவது கோர்ட்டின் பொன்னான நேரத்தை வீணடிப்பதாகும். மனநிலை சரியில்லாத ஆகாஷ் என்பவரை சொந்த விருப்பு வெறுப்பிற்காக ராஜா கொன்றிருக்கிறார். இது மனிதாபிமானமற்ற கொலை. யுவர் ஆனர், அரசு தரப்பு வக்கீல் சொல்லும் வாதத்தை ஏற்க முடியாது. தன் மனைவியை மானபங்கம் படுத்த முயற்சி செய்தவரை ராஜா தள்ளிவிட்டு இருக்கிறார். குடிபோதையில் இருந்த ஆகாஷ் சுவற்றில் மோதி இறந்திருக்கிறார். யுவர் ஆனர், ராஜாவின் கைரேகைகள் ஆகாஷின் கழுத்தில் திடமாக பதிந்திருப்பதை ஃபாரன்சிக் ரிப்போர்ட் பதிவு செய்திருக்கிறது. இதைவிட இந்த வழக்கிற்கு வேறு ஆதாரங்கள் தேவையில்லை. இந்த ஆதாரமே போதுமானது. மேலும் ராஜாவின் காழ்ப்புணர்ச்சி காரணமாகவே திட்டமிட்டே ஆகாஷை கொலை செய்திருக்கிறார். இல்லை யுவரானர், ராஜாவும் திவ்யாவும் கணவன் மனைவி. திவ்யா இப்போது ராஜாவின் குழந்தையை வயிற்றில் சுமப்பவள். தன் மனைவியை இழிவுபடுத்தியவனை ராஜா தண்டித்திருக்கிறார். யுவர் ஆனர், ராஜாவும் திவ்யாவும் இணக்கமான தம்பதிகள் இல்லை. இருவரும் மன வேறுபாட்டுடனே வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களது விவாகரத்து வழக்கு கோர்ட்டில் நிலுவையில் இருக்கிறது. அந்த வழக்கு வாபஸ் பெறப்பட்டு விட்டது யுவர் ஆனர். ஆகாஷ் கொலை செய்யப்பட்ட போது அந்த வழக்கு கோர்ட்டில் இருந்தது. இப்போது அவசர அவசரமாக வாபஸ் பெறப்பட்டுள்ளது. அது உண்மைதான். இப்போது அவர்கள் தவறை உணர்ந்து மனம் திருந்தி சேர்ந்து வாழ முடிவு செய்திருக்கிறார்கள். யுவர் ஆனர், ஒரு கொலைகாரனுக்கு இந்த நீதிமன்றம் பறிவு காட்டக்கூடாது. மாற்றுத்திறனாளிகளையும் மனநிலை சரியில்லாதவர்களையும் பறிவுடன் போற்றும் சமுதாயம் இன்றைய நடைமுறையில் உள்ளது. அப்படிப்பட்ட சமுதாயத்தில் ஒரு மனநிலை சரியில்லாதவனை கொலை செய்தவனை மன்னித்து விடுவது என்பது தவறான முன் உதாரணமாகிவிடும். மேலும் இந்த வழக்கில் ஆகாஷை வேறு யாரோ கொன்றதாகவும் அந்த பழியை ராஜா ஏற்றுக்கொண்டதாகவும் அன்றைய எதிர்கட்சி வக்கீல் கூறினார். அப்படியானால் ஆகாஷை கொலை செய்த குற்றவாளி எங்கே? அவரை ஏன் எதிர்கட்சி வக்கீல் கொண்டு வந்து நிறுத்த தவறிவிட்டார்? அதிபரான அதை எதிர்கட்சி வக்கீலின் கற்பனை. இவரானர் ஆகாஷை கொன்றது ராஜாதான். அதை இவரே இன்று வரை உறுதியுடன் கூறி வருகிறார். ஒரு குற்றவாளியை குற்றத்தை ஒப்புக்கொண்ட பின் அதற்கான ஆதாரங்களையும் அரசு தரப்பு வக்கீல் சமர்ப்பித்துவிட்ட நிலையில் மேலும் காலதாமதம் செய்யாமல் ராஜாவிற்கு கடுமையான தண்டனை வழங்கும்படி கணம் நீதிபதி அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். யுவர் ஆனர், எனது கட்சிக்காரர் நிரபராதி. ராஜா இந்த கொலையை செய்யவில்லை.
உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க இந்த கோர்ட் காவல்துறைக்கு உத்தரவிடும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வழக்கின் தீர்ப்பு மதியம் வழங்கப்படும். அதுவரை கோர்ட் ஒத்திவைக்கப்படுகிறது. உறவு கறியே கிடையாது. கோர்ட்ல சச்சி தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடி கொண்டு வந்து கோர்ட்ல ஒப்படைச்சிரு. இதே இடத்துல ஏன் சாவுக்கு நீதான் காரணம்னு சொல்லிட்டு நாண்டுகிட்டு செத்து போயிருவேன். நான் என்னடி பண்ண? உன் பிள்ளை தானடி தப்பு பண்ணது? உன் பிள்ளை பண்ண தப்புக்கு என் பிள்ளை தூக்கு வேடிக்கு போடுமா? நீ மட்டும் பிள்ளைய 10 மாசம் வயித்துல வச்சு பெத்து போட்ட. நான் குறை பிரசவத்திலே பெத்து போட்டிருக்கேன். ராஜாவுக்கு தூக்கு நிச்சயம். அன்னைக்கு என்கிட்ட அந்த வக்கீல் அமுதா ராஜா பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரி பேசி டென்ஷன் பண்ணாங்க. ஆனா கோர்ட்ல ராஜாவுக்கு எதிராக ஆணித்தரமா பேசி என் மனசுல பால் வாத்துட்டாங்க. அம்மா பாத்தீங்களா, ரெண்டு குடும்பமும் திட்டி அடிச்சுக்கிறத பாருங்க. இத தாண்டி நான் எதிர்பார்த்தேன். அடிச்சுக்கிட்டு சாகட்டும். மேடம், இந்த மாதிரி நான் நெஞ்சு பிடிச்சு அழுதுட்டு இருக்கு. அத்தை, அம்மா, ஐயோ, அம்மா, சும்மா கோர்ட்ல தீர்ப்பு சொல்ற வரைக்கும் இருப்பேன். வெளியே வரணும்.
சொல்லு ரேகா. எங்க எங்க போனீங்க? எத்தனை தடவை உங்களுக்கு கால் பண்றது? உங்க போன் ஸ்விட்ச் ஆஃப்னே வருது. சரி விஷயத்த சொல்லு. ஆகாஷ் கொலை பண்ணது ராஜா அண்ணன் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அவருக்கு தூக்கு தண்டனை நீதிபதி சொல்லிட்டாரு. பாத்தியாடி, நான் அப்பவே சொன்னல ஆகாஷ கழுத்தை நெரிச்சு கொன்னது அந்த ராஜா தானே. அவன் போய் சொல்லி மறைச்சா, இப்போ நீதி தேவதை சரியான தீர்ப்பு சொல்லிட்டா. இப்ப தெரிஞ்சதா ராஜா தான் கொலகார? தேவையில்லாம எல்லாரும் என்ன சந்தேகப்பட்டீங்க? என்ன மன்னிச்சு மாதவா, ஓரம்பு புரியாம உன நான் சந்தேகப்பட்டுட்ட. ஏய், இப்ப நீ எதுக்கு அழுதுட்டு இருக்க? வீடு கிளம்பு. இல்ல மாதவா, இங்க அத்தை. ஐயோ சித்தப்பா. அம்மா அத்தை, என்ன சித்த? ஏய் ஏய், அம்மாக்கு என்னாச்சு? ஏய், யாரங்க அழுறாங்க? இல்ல மாதவா, ஏற்கனவே உங்க அம்மாவுக்கு நெஞ்சு வலி இருக்கு. இப்ப ராஜா அண்ணனுக்கு தூக்கு தண்டனை கேள்விப்பட்டோன்னு நெஞ்சு வலியில மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. அவங்களுக்கு பேச்சு மூச்சு சுத்தமா இல்ல. ஏய், அவங்களுக்கு ஒண்ணு ஆகாதுடி. அவங்களுக்கு யாருமே ஹெல்ப் பண்றதுக்கு கூட பக்கத்துல இல்லடா. நானு திவ்யாவும் என்ன மதவா பண்றது? அவ ஏற்கனவே பொள்ளுத்தாச்சு பொண்ணு. எங்க ஆம்புலன்ஸ் எதுவுமே இல்ல. அப்புறம் சுந்தரியம்மா குடும்பம் வேற பயங்கர கொலை வெறியில இருக்காங்க. அவங்க அத்தை நெஞ்சு வலியில துடிக்கிறது வேடிக்கை பார்த்துட்டு சும்மா நிக்கிறாங்க. மதவா, அத்தை ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருக்காங்க. மதவா, நீ எங்க இருந்தாலும் கொஞ்சம் கிளம்பி உடனே வாய. மதவா மதவான்னு உன் பேரையே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரேகா ரேகா ரேகா, யாரும் பதட்டப்படாதீங்க, நான் பக்கத்துல தான் இருக்கேன், உடனே வரேன். நான் வர வரைக்கும் அம்மாவை பாத்துக்கோங்க, சரியா? வெயிட் போன. அம்மா, என்னமா அந்த அம்மா நெஞ்சு புடிச்சுக்கிட்டே இருக்கு? எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்கம்மா. அதான் எனக்கும் புரியல. அந்த அம்மா செத்து போச்சா உயிரோட இருக்கா? மேடம், நான் வேணா போய் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணட்டுமா? வேண்டாம், அவங்களுக்கு இல்லாத அக்கறை நமக்கு எதுக்கு? அவங்க அம்மாவுக்கு நெஞ்சு வலி, நம்ம கிட்ட ஏதாவது வந்து உதவி கேட்கிறாளா? அவ்வளவு திமிரு. அந்த திவ்யாவோட திமிரு அடங்கட்டும். கொஞ்சம் கண்ணை திறந்து பாருமா. கொலகார பாவி, எல்லாரும் ஏமாத்த பாக்குறியா? வாடா. ஐயோ, கே பயல கொலை பண்ணிட்டு. ரேகா விட்டு போன் பண்ண சொன்னேன்.
தங்கச்சிக்கு எப்படா துரோகம் பண்ண உனக்கு மனசு வந்துச்சு? கொலை பண்ணது நீ, நீ தானே தண்டனை அனுபவிக்கணும். அதை விட்டுட்டு அப்பா ஏன்னா என் மாப்பிள்ளை ஏன்டா தண்டனை அனுபவிச்சு? வாய மூடுங்க. அம்மா தங்கச்சி பொண்டாட்டின்னு மூணு பேரை சேர்ந்து எனக்கு துரோகம் பண்றீங்களா? மாதவா, துரோகத்தை பத்தி நீ சொல்றியா? இவன் என் பிள்ளையே கிடையாது, கொண்டு போய் போலீஸ்ல ஒப்படைங்க. மாதவனை எதுக்கு அரெஸ்ட் பண்றாங்க? தெரியலையம்மா. ஆகாஷ நீ தானே கொலை பண்ண, கொலை வேற பாவி. யுவர் ஆனர், இந்த கொலை வழக்கில் அதிரடியான சில திருப்பங்கள் ஏற்பட்டு உள்ளன. அதை கணம் நீதிபதி அவர்களின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். இந்த வழக்கின் முக்கியமான சாட்சிகளை, உண்மையான கொலையாளியையும் இந்த நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த அனுமதி கோருகிறேன். அப்செக்ஷன் யுவர் ஆனர். இந்த வழக்கு முடிவடைந்து தீர்ப்பு வாசிக்கும் நிலையை எட்டி உள்ளது. இந்த நேரத்தில் வேண்டுமென்றே இந்த வழக்கின் போக்கை திசை திருப்ப முயற்சி செய்கிறார் எதிர்கட்சி வக்கீல். கணம் நீதிபதி அவர்கள் அனுமதிக்க கூடாது. யுவர் ஆனர், 1000 குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது என்பது சட்டத்தின் அடிப்படை கொள்கை. காலதாமதம் ஆகிவிட்ட ஒரே காரணத்திற்காக நீதியும் நேர்மையும் புறக்கணிக்கப்பட்டு விடக்கூடாது. உண்மையான குற்றவாளியை ஆஜர்படுத்த வேண்டுகிறேன். அப்செக்ஷன் யுவர் ஆனர். எதிர்கட்சி வக்கீல் இந்த கோர்ட்டின் பொன்னான நேரத்தை. அப்செக்ஷன் ஓவர் ரூல். சாட்சிகள் சமர்ப்பிக்கப்படலாம். இவர் பெயர் மாதவன். கொலை குற்றம் சுமத்தப்பட்ட ராஜாவின் மனைவி திவ்யாவின் அண்ணன். நடந்த சம்பவத்தை இங்கு நான் விளக்க கடமைப்பட்டுள்ளேன். சம்பவம் நடந்த அன்னைக்கு ஆகாஷ் குடிபோதையில திவ்யாவுக்கு போன் பண்ணி கவிதாவுக்கு உடம்பு சரியில்லை, நீ உடனே வான்னு சொல்லியிருக்கிறார். அதை உண்மையான நம்மன திவ்யா கவிதாக்கு உதவணுங்கிற நல்ல எண்ணத்தோட அவ வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்க ஆகாஷ் குடிபோதையில திவ்யாவை மானபங்கப்படுத்த முயற்சி பண்ணிருக்கார். திவ்யா எவ்வளவோ கெஞ்சியும் ஆகாஷ் முரட்டுத்தனமா திவ்யாவை கற்பழிக்க முயற்சி பண்ணிருக்கார். பயந்து போன திவ்யா ஆகாஷ புடிச்சு தள்ளியிருக்காங்க. ஆகாஷ் பின்மண்ட செவத்துல மோதி மயங்கி கீழே விழுந்திருக்கிறார். மயங்கி கிடந்த ஆகாச பார்த்து ஐயோ நாம கொலை பண்ணிட்டோமேனு பயந்து அங்கிருந்து அழுதுகிட்டே ஓடி இருக்காங்க. வழியில ராஜாவை பார்த்திருக்காங்க. ஆகாச கொலை பண்ணிட்டதா சொல்லியிருக்காங்க. உடனே ராஜா திவ்யாவோட ஆகாஷ் வீட்டுக்கு வந்திருக்காரு. அங்க மயங்கி கிடந்த ஆகாச பார்த்து செத்துட்டான்னு நினைச்சு திவ்யாவை கொலைபலியில இருந்து காப்பாத்தணும்னு நினைச்சு திவ்யா வயிற்றுல வளர்ற குழந்தை ஜெயில பிறக்க கூடாதுங்கிற நல்ல எண்ணத்தோட திவ்யா செஞ்ச கொலைய தான் செஞ்சதா ராஜா ஏத்துக்கிட்டாரு. யுவரானர்